ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6 ஃபஸ்ட் என்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூர் ரூம் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அசட் ஆனால் டெபிட்டட் டு வேஜஸ் ஸோ என்ன பண்ணணும்னா பில்டிங்கை கொண்டு டெபிட் பண்ணும் அதாவது அசட்டை டெபிட் பண்ணும் ராங்காக போனது வேஜஸ் அதை கிரெடிட் பண்ணும் ஸோ அதனால தான் நான் இங்கே பிங்கில் போட்டிருக்கேன் ஆர்னு போட்டேன் தட் மீன்ஸ் ரெக்டிஃபைட் அர்த்தம் அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ் அது டிராயிங்ஸ் பட் டெபிட்டட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஸோ டிராயிங்ஸ் டெபிட் பண்ணும் பர்ச்சேஸ் கிரெடிட் பண்ணும் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தட் இஸ் ஈக்குவல் டு அசட் ஆனால் அது என்ட்ரியே போடல புக்ஸில் ஸோ நம்ம மெட்டீரியல் வாங்கும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருப்போம் ஸோ பர்ச்சேஸ் கிரெடிட் பண்ணும் மெஷினரி டெபிட் பண்ணும் அடுத்து ரிப்பேர் சார்ஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அது ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும் பட் டெபிட்டட் டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸை கிரெடிட் பண்ணும் ரிப்பேர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும் ஃபிஃப்த் ஐட்டம் பெய்டு ரெண்ட் வாட் இஸ் தட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகணும் பட் டெபிட்டட் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் ராங்லி ஸோ ரெண்ட்டை டெபிட் பண்ணும் ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க லேண்ட்லார்டு ஸோ ரெண்ட் ஃபுல் அமௌண்ட் டெபிட் பண்ணும் லேண்ட்லார்டுக்கு வாட் எவர் தி போஸ்டட் அதை ரிவர்ஸ் பண்ணும் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் கரெக்ட் சஸ்பென்ஸு போகும் ஏன்னா நம்ம இனிமேல் கேஷ் பேலன்ஸே பேங்க் பேலன்ஸே குறைக்க முடியாது அது ஏற்கனவே பெய்டு அது ஸோ அந்த பேலன்ஸ் கோஸ்ட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சரியா தேங்க்யூ